Hi friends, in the video la Dravidian movement in the topic oda part 3 session paaka porom. Already in the topic related a nama vandu idu eppadi start aachu idu nadula enna na movement party ellame uruvaachu idu ellame appra world war appa in the Dravidian movement eppadi irundhathu idellam overall a paathirukom adukapram independence kadachadukapram in the Dravidian movement eppadi irundhirukku adha therinjikka dhaan nama vandu அண்ணா பீரியடில் எப்படி இருந்தது எம்ஜிஆர் பீரியடில் எப்படி இருந்தது இதெல்லாமே நம்ம வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம கருணாநிதி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஜெயலலிதாவும் ஆட் பண்ணி கொடுத்துடலாம் தான் நினச்சோம். ஆனால் கருணாநிதி சம்மந்தமாக கொஞ்சம் அதிகமான இன்ஃபர்மேஷனே இருக்குது. ஸோ நம்ம இவங்களை பற்றி இவங்களோட பார்ட்டிசிபேஷன் டிராவிடன் மூமெண்ட் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இவங்களை பற்றியும் நம்ம ஹோலாக தெரிஞ்சுக்கிறதுனால ஸோ இந்த வீடியோவில் நம்ம கருணாநிதி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லா டாபிக்ஸ்க்குமே வந்து கிளாஸஸ் அண்ட் கொஸ்டின் அனாலிசிஸ் ஸோ கிளாஸஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 25 கிளாஸஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்டு டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் அனாலிசிஸும் ஒரு 11 டாபிக்ஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ நம்ம எந்த பர்சனாலிட்டி எடுத்தாலும் பேசிக் அவங்கள பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ரோல் எதில் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு முக்கியமோ அதில் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கான ரெகக்னிஷன் இப்படி தான் பார்த்துட்டு வரும். ஸோ கருணாநிதியும் பார்த்தீங்கன்னா எங்கே பிறந்திருக்காங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் தான், திருக்குவளை என்ற பிளேஸில் 1924 பிறந்திருக்காங்க. அண்டு நமக்கு தான் தெரியும் 2018 தான் அவர் இறந்தார்னு, 94 ஏஜ் இருக்கும்போது அவர் இறந்திருக்காரு. ஸோ ஓரளவுக்கு இந்த டேட் தான் கூட பார்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதனால் இந்த டேட்டும் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒவ்வொரு தடவை படிக்கும்போது பார்த்துக்கிட்டே வர வர உங்களுக்கு அது பதிவாயிடும். நெக்ஸ்ட்டு கருணாநிதி, பேரறிஞர் அண்ணா இவங்க தான் எப்படி வந்து இந்த பாலிட்டிக்ஸ்க்குள்ளே வந்தாங்க பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் மூலமாக தான். ஸோ தமிழ் லிட்ரேச்சரில் பார்த்திங்கன்னா இப்போ கருணாநிதி வந்த விதம் எப்படின்னா ஒரு எழுத்தாளராக அந்த மாதிரி வந்தார். இதே அண்ணா பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய தமிழ் சொற்பொழிவுகள்னால நிறையா வந்திருப்பார். ஸோ இவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பார்த்திங்கன்னா ராஜகுமாரி, அதில் வந்து ஓரளவுக்கு நல்லா புகழ் வாங்கியிருக்காரு. அண்ட் இவருடைய ஃபாதர் மதர் அண்ட் ஒய்ஃப் இவங்க நேம் தான் பார்த்துக்கோங்க, முத்துவேல் அஞ்சுகம். ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பத்மாவதி அம்மாள், அவங்க இறந்ததுக்கப்புறம் தயாலு அம்மாள், அதுக்கப்புறம் ராஜாத்தி அம்மாள் இறந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இவருடைய பொலிட்டிக்கல் கரியர் அப்படின்னு பார்த்தோன்னா பொன்னர் சங்கர் அந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அது வந்து 2011 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபிலிமில் இவர் வந்து இந்த டிராவிடியன் மூமெண்ட் கான்செப்டை நிறையா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியும் பராக் சக்தி சிவாஜி நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் இவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த டிஎம்கே அதில் வந்து என்டர் ஆகும்போது இவருக்கு வந்து ஏஜ் வந்து 14 தான் இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து தமிழ் மூலமாக தான் வந்தார் நம்ம சொன்னோம். அதான் நம்ம வந்து இந்த திரைக்கதை அது மூலமாக வர்றதுக்கு வந்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் மாணவர் மன்றம் என்ற கான்செப்ட் மூலமாகவும் இந்த திராவிட கழகத்தை பற்றி நிறைய அது மூலம் ப்ரொமோட் பண்ணி அது மூலமாகவும் இவர் வந்து பிரபலமாயிருக்கார். நெக்ஸ்ட்டு இவருடைய இந்த ஒர்க் தான் பார்த்துக்கோங்க, பணம் அப்புறம் தங்கரத்னம். ஸோ இந்த ஃபிலிம்லேயும் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவர் வந்து நம்ம வந்து மாணவர் மன்றம் சொன்னோம், அதுக்கப்புறம் டிஎம்கேயில் 14 ஏஜில் என்டர் ஆகிருக்கார் சொன்னோம், அதுக்கப்புறம் முரசொலி என்ற நியூஸ் பேப்பர், ஏன்னா இது எல்லாமே டூல்ஸ் அந்த பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ முரசொலி என்ற நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அது ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து அவங்களுடைய அந்த கருத்துக்களை சொல்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டிஎம்கேயோட ஒரு அஃபிஷியல் நியூஸ் பேப்பரும் அது ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் இவர் ஃபுல்லாக வந்து இந்த பாலிடிக்ஸில் இறங்குனது எப்போ பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்குடி எஜுகேஷன் என்றது இறங்கியிருக்கு. அதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தமிழ் பேஸ்டாக பாலிடிக்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் தான் இவர் வந்து ஃபுல்லாக பாலிடிக்ஸில் இறங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஒரு முன்னிறுத்தி தெரிகிற மாதிரி அண்ணா கூட இந்த டிஎம்கே ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு 1949. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 1957 பார்த்திங்கன்னா இந்த குழித்தலை அசம்பிளி அவர் பிறந்த ஊர்லேயே வந்து அவர் வந்து எலெக்ட் ஆகிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஎம்கேயோட ட்ரெஷரராக இருந்திருக்காரு 1961. அண்ட் 1962 பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி லீடராக வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி கேடர் வந்துட்டார் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் 1967. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அண்ணாதுரை வந்து 1969 சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே இறந்துருப்பார்னு.
ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1969 பிப்ரவரி 10 அப்போ இவர் வந்து அந்த பதவியை வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இப்போ மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு 5 terms வந்து இருந்திருக்காரு. 1969 to 1971 ஒன்று, 1971 to 1976, 1989 to 1991, 1996 to 2001, 2006 to 2011. ஸோ இதுதான் இந்த இயர் தான் எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்கீம் கொடுத்துட்டு இது வந்து யார் கொண்டு வந்த ஸ்கீமு அந்த மாதிரி தான் நமக்கு வந்து 3 statesmen's இன்ட்ரடியூஸ்டு பை எம்ஜிஆர், காமராஜ், ஜெயலலிதா இப்படி தான் கொடுக்கும்போது நம்ம இந்தந்த பீரியடில் இவங்க இவங்க இருந்தாங்க தெரிஞ்சிருந்தாலே ஓரளவுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இவர் பீரியடில் இவர் என்னென்ன தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ராஜமன்னார் கமிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியன்றது. ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி அதில் பேசியிருப்பாங்க. எப்போவுமே இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த சர்க்காரியா கமிட்டி. ஸோ இந்த மாதிரி கமிட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் தமிழ்நாடு வந்து இந்த ராஜமன்னார் கமிட்டின்னு ஒரு சில ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கமிட்டி வந்து யார் கொண்டு வந்தாங்க, இவர் பீரியடில் தான் 1969 கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மே 1 வந்து தொழிலாளர் தினமாக கொண்டாடுறோம்ல, ஸோ அந்த டே பார்த்திங்கன்னா இவர் வந்து ஹாலிடே வித் வேஜஸ்னு அறிவிச்சிருக்காரு. இதை தவிர்த்து வந்து பெக்கர் ரீஹாபிலேஷன் ஸ்கீம், அதுவும் 1969 தான். அண்ட் ரிசர்வேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு ரிசர்வேஷன் ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொருத்தவங்க பீரியட்லேயும் ஒவ்வொரு விதமான ரிசர்வேஷன்ன்றது வந்திருக்கும். இவர் பீரியடில் பார்த்திங்கன்னா இந்த பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து 25%லேருந்து 31% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எஸ்சிக்கு வந்து 15%லேருந்து 18% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இதை தவிர்த்து இவருடைய செகண்ட் டேர்ம் 1971 to 1976 பார்த்திங்கன்னா மனு நீதி திட்டம் என்றதை கொண்டு வந்திருக்காரு. அதாவது இதுவும் ஒரு விதமான டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரியும் கோயம்புத்தூரில் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குன்னு, அதை இவர் பீரியடில் தான் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா 1961, ஆனால் அது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க 1970. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 30 acres 15 acres அந்த சீலிங் ஏரியாவை குறைச்சிருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட் மூலம். அதுவும் வந்து இந்த பீரியடில் தான் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியல, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இவர் பீரியடில் இதெல்லாம் நடந்திருக்குன்றதை. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெரியும் இந்த காவேரிக்காக தீர்ப்பாயம்ன்றது இருக்குன்னு. ஸோ அதுக்கான ஸ்டார்டிங்கில் அதை கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு புள்ளி வச்சதே பார்த்திங்கன்னா இவர் தான். இது வந்து 1989 to 1991 அந்த டேர்மில் வந்து இவருடைய பார்ட்டிசிபேஷன். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வெட்டினரி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி 1989 ஏஷியாலே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு பெண்களுக்கான சமமான சொத்துரிமை சட்டம் 1989. ஸோ 1989 நமக்கு ரொம்ப முக்கியமான இயர். அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா இந்த மூவலூர் ராமாமிர்தம், முத்துலக்ஷ்மி ரெட்டி நினைவு மேரேஜ் ஸ்கீம்ஸ், ஸோ இதெல்லாம் அந்த டைம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் 1989 மெயினாக விமனுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் தான் வந்து எஸ்சிக்கான ஃப்ரீ எஜுகேஷன், அதுக்கப்புறம் விமனை வந்து டிகிரி லெவல் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணுறது இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இவருடைய டேர்ம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இப்போ தான் கம்ப்ளீட்டாக ஒரு 5 years கிட்டே இருக்கார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 years அந்த மாதிரி தான் இருந்திருக்கார். ஸோ 1996 to 2001 இந்த பீரியட்லாம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியும் 1969 மெட்ராஸ் என்றதை ரீநேம் பண்ணிவிட்டு தமிழ்நாடுன்னு வச்சுருப்பாங்க தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு. ஆனால் மெட்ராஸ் என்றது அது ஒரு சிட்டியாக இருந்துட்டு தான் இருந்திருக்கு. மெட்ராஸ் என்ற நேமையே சென்னைன்னு 1996 தான் மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இந்த காய்கறி தான் வாங்க போகிறதுக்கு, அதாவது ஹோல்சேல் ரேட்டில் பார்த்திங்கன்னா இந்த உழவர் சந்தைன்றது தெரியும். அதுவும் வந்து 1999 இவர் பீரியட் அப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாழ்வழி திட்டம், இந்த மனுநீதி திட்டம், வாழ்ந்து காட்டுவோம், இது எல்லாமே இவர் பீரியடில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு நமக்கு தெரியும் கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவருடைய அந்த அதிகாரங்களை மென்ஷன் பண்ணுற மாதிரி 133 feet கொண்டதாக இருக்கும். ஸோ அது வந்து 2000 பார்த்திங்கன்னா இவர் பீரியடில் தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஸ்கீம்ஸும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பீரியடோட கண்டினியூஷன் தான், 1996 to 2001 நமக்கு நாமே திட்டம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்,
அதாவது சுயமாக தொழில் செஞ்சு முன்னேறவங்களுக்கு இவங்களுக்கான கொண்டு வந்த திட்டம் தான் இது. நமக்கு நாமே 1997 to 1998 மெயினாக ஸ்கீம்னாலே இந்த இயர் பார்த்துக்கோங்க, எதுக்காகன்றதை பார்த்துக்கோங்க, யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைடல் பார்க் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1999, நெக்ஸ்ட்டு 2006 to 2011. ஸோ இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கம்ப்ளீட்டான 5 இயர்ஸ் தான். லாஸ்ட்டாக வந்து 1996 to 2001 பார்த்தோம், மறுபடியும் அவர் ஆட்சியை விட்டுருக்காரு. அகெயின் 5 இயர்ஸ் கழித்து மறுபடியும் கம்ப்ளீட்டாக 5 இயர்ஸ் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் டிஎம்கேன்றதே வரவே இல்லை, ஏடிஎம்கே தான் இருக்காங்க. ஸோ வருமுன் காப்போம்ன்றது ரொம்ப முக்கியமான ஸ்கீம், 2006 வந்து கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும் அண்ணா பீரியடில் வந்து அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி 1 ரூபாய்க்கு 1 கேஜி ரைஸ்னு, ஆனால் அது அப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, முடியாமல் போயிருக்கும். ஸோ இவர் பீரியடில் இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. இதை தவிர்த்து இலவச நில விநியோக திட்டம், அப்புறம் அருந்ததி இதற்கு வந்து 3% ரிசர்வேஷன் தந்திருக்காரு, அண்டு நலமான தமிழக திட்டம், இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த மெடிக்கல் செக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பாடி செக்கப் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், கேன்சர் இந்த மாதிரி எல்லா டிசீஸும் செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இவர் பீரியடில் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கோன்னு. ஸோ இந்த டேட் தான் ரொம்ப முக்கியம், அதாவது June 2010. இதில் அந்த டேட் கூட பார்த்துக்கோங்க, நமக்கு ஒரு சாங் கூட தெரியும் இந்த செம்மொழியான தமிழ் மொழி, அதெல்லாம் இந்த டைமில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 500 crores கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்தியிருப்பாங்க. எங்கே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில். நெக்ஸ்ட்டு இவர் கிடச்ச ரெகக்னிஷன் தான் என்னன்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து இவருக்கு வந்து டாக்டரேட் கொடுத்துருக்காங்க 1971. அண்டு இந்த தஞ்சாவூரில் உள்ள தமிழ் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா இவருடைய புக்கு தென்பாண்டி சிங்கம் புக்குக்காக இவருக்கு வந்து ராஜராஜன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு முஸ்லீம் சமூகத்தின் நண்பர் அப்படின்னா இந்த முஸ்லீம் மக்கள் கட்சி வந்து இவருக்கு 2007 வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து அண்ணா, கருணாநிதி இவங்க தான் வந்து பாலிடிக்ஸ் ஒரு சைடுனா இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து லிட்ரேச்சர் சைடு அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸு, நிறையா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ மெயினாக சிலதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஹைலைட் பண்ணி சில தான் கொடுத்துருக்கேன், அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இனியவை 20, மீதியெல்லாம் கலைஞர்னே வருது. ஸோ ஒருவேளை நமக்கு அது எக்ஸாமில் கேட்டால் கூட கேட்க மாட்டாங்க, ஏன்னா கலைஞர்னு வர்றதுனால சப்போஸ் கேட்டால் கூட நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கள்ளக்குடி, குறளோவியம், நெஞ்சுக்கு நிதி, ஒரு தலை காதல், பாயும் புலி, பொன்னர் சங்கர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அண்டு இந்த திருக்குறளுக்காக பார்த்திங்கன்னா திருக்குறள் உரை, அப்புறம் வான் புகழ் கொண்ட வள்ளுவம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை தான் கொடுத்து யார் எழுதுனாங்க கேட்கலாம். அதுக்கப்புறம் சங்கத்தமிழ், வெள்ளிக்கிழமை, சிந்தனையும் செயலும், தேர் சென்ற பாதை, ரோமபுரி பாண்டியன். ஸோ ஒரு தடவை ஜஸ்ட்டு ரீட் கொடுத்துக்கோங்க, இதில் மெயினான இதை தான் நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் தரவு பண்ணிவிடுங்க, ஏன்னா நமக்கு யூனிட் 8 எங்கே எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது. அதனால் நமக்கு என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடான விஷயத்த எந்த அளவுக்கு தரவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தரவு பண்ணிவிடுங்க. இதான் ஓவராலாக நம்ம கருணாநிதி பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா, அதுக்கப்புறம் இந்த ஓவரால் டிராவிடியன் மூமெண்ட்லேருந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு நம்ம ஒரு வீடியோ கொடுக்கறதா சொல்லியிருந்தோம், அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது ரிலேட்டடான டிஎன்பிஎஸ்சியில் என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்கன்றதோ ஒரு வீடியோ கொடுத்துருவோம். ஸோ லாஸ்ட்டு இது வந்து ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுக்கு வந்து நான் க்வெஸ்சன் அனலிசிஸ் கொடுக்கல, ஏன்னா அந்தளவுக்கு க்வெஸ்சன்ஸ் அதில் இல்லை, அதனால் அதை கொடுக்கல. நான் வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் நாங்கள் டெஸ்ட்டில் எடுத்த க்வெஸ்சன்ஸை கலெக்ட் பண்ணி நான் அதை ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி அப்புறமா அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதில் ரியலாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள், ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்குது. PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தாங்க. அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் ஐடியாஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.